அன்புரோலே, இது நான் உங்கள் அஷ்ரஃப், அன்புடன் அஷ்ரஃப். ஸோ மேலே எவ்வளோ டேப் தெரியுதுன்னு தெரியல, எல்லாமே யூடியூப்ல சாங்ஸ் இது பண்ணியிருக்கேன். நான் என்ன யோசிச்சுன்னா, இளையராஜா சாங்ஸ் அண்ட் எஸ்பிபி காம்பினேஷன், ஸோ என்னென்ன சாங்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான், ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 10 சாங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எஸ்பிபி சாங்ஸ்னு போனவொடனே போயிட்டே இருக்கேன். அது ஒரு 40,000 பிளஸ் சாங்ஸ் பாடியிருக்காரு. அதனால் எப்படியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு 500 பாடல்களாவது பிடிச்சிருக்கோம். நான் 500 பாடல்கள் இங்கே வச்சு ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 10-15 டாப் சாங்ஸ் இது, உங்களுக்கு பிடிக்காமலும் இருந்துக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து 90s கிட்ஸ், 2K 2K10 கிட்ஸ் இதுக்கெல்லாம் பாதி பேருக்கு இந்த பாட்டெலாம் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் 70s அண்ட் 80s கிட்ஸ்க்கு இந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச ஆகணும். அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது தெரியும். அதாவது செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான்லாம் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறப்ப துறைப்பாக்கட்டும் ப்ராட்வே கேபில் வந்து நைட் 11:30 அந்த கேபில் ஏறி உட்காந்தோடனே, அப்போ வந்து அந்த சூரியன் எஃப்எம் ஒரு 4-5 எஃப்எம் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மாதிரி அந்த ஒரு மெலோடி சாங்ஸ் தான். அதுலேயும் ஒருத்தர் பேசுவார், எப்படி சொல்லுவார்னா, இந்த இரவு பொழுதில் ராஜாவின் இசையில் எஸ்பிபியின் குரலில் நனைவோமா? எல்லோரும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வேலையை முடிச்சு போயிட்டு இருப்பீங்க, இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு ஒரு சுகம்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்மளை தூங்க வச்சிருவார். அது வேறு விஷயம். பட் அந்த சாங்ஸ் நீங்கள் அப்படியே வந்து என்னென்னா கேட்டே போகலாம். ஸோ இது எதுக்காக இவ்வளோ சாங்ஸ் நான் சூஸ் பண்ணேன்னா, இதில் முக்கால்வாசி சாங்ஸ் வந்து நான் இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அந்த பர்டிகுலர் நினைவுகள் எனக்கு வரும். அதாவது அந்த காரில் நைட்டு 11 மணிக்கு, அது அந்த கேப்லாம் உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து அவங்க ஊரை சுற்றி மூக்கு தொட்டுற மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போவாங்க, எல்லா ஏரியாவில் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு போகும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1.5 hours டெய்லி நைட்டு, ஒரு 1 hour 1.5 hours டெய்லி இசை மழையில் நினைச்சிட்டு தான் வந்தேன். சரி, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க சாங் போகலாம். எல்லா சாங்குமே 20-30 seconds. அண்ட் இந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா, சில சாங்ஸில் எப்படி எஸ்பிபி அவரோட வாய்ஸை மாற்றி இந்த சாங்குக்கு ஒரு அழகு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நீங்களே கேளுங்க. ஸோ இசையில் தொபுகடின்னு குதிக்கலாம். ஸோ வாங்க. இனி கண்ணீர் வேண்டாம், ஒரு கவிதை செய்க, எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க. நம்பும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பாலம் செய்க, நலம் பெற வேண்டும் என்றால் நன்றி செய்க. நம் பூமி மேலே ஒரு காதல் கடிதம் வெட்டி போடும், உன்னை காணும் சமயம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் காயம் கை வைக்க தானாக வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் வந்து மாறாதது. மாலையிடும் சொந்தம் மூடி போட்ட பந்தம் பிரிவென்றும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. படி மீது துயில ரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நானும் மறந்துட்டேன், சரணத்துல பாடுறேன் பாருங்க. வெண்ணிலவும் பொன்னிலையும் கண்ணியும் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையும் சுகமன்றி. கந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்குகமுதம் தங்கிடும் பூமுகம். கண்டிவர்கள் அருகே இருந்தால் சுவைக்கும் கண்டி, துணை இழந்தால் முழுதும் கசக்கும். கிழியில் மொழியில் நடையில் உடையில் அதிசய சுகந்தரும் வணங்கிவள் தீரப்பீதிரா. இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிகரம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து எஸ்பிபி. சோ டைம் இருந்துச்சுன்னா சிகரம் சாங்ஸ் போட்டு கேட்டு பாருங்க. 3-4 சாங்ஸ் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். லெட்ஸ் கீப் கண்டினியூ.
இந்த பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அதாவது இப்ப அந்த கான்செப்ட் இல்ல, அதாவது பாட்டு புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த வீரா, முத்து, பாண்டியன் இதெல்லாம் ஃபேமஸ். அப்போ வந்து அந்த பாட்டு புக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க வந்து அந்த மலைக்கோயில் சாங், அந்த கொஞ்சி கொஞ்சி இதெல்லாம் வந்து நாங்க வந்து அந்த பாட்டு புக்கை வச்சு ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், இன்னைக்கு இந்த புக் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல மெமரிஸ். நட்சத்திரம் பூப்பறித்தேன் தங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் ஆடுதடி கண்ணீர் உன்னை பார்த்திருப்பேன், காக்கெடுக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் தின்றும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ வந்தவர்கள்.
வெக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்டடி முத்தம் எழுக்க என்ன வந்து கட்டி கேளு வெக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்டடி முத்தம் எழுக்க என்ன வந்து கட்டி கொள்ளடி சதிரா தஞ்சல்லி கட்டு செல பார்த்து நல்லு கட்டு இடம் பார்த்து சொல்லி தட்டுவ சரியான பீட்டுலாம் அண்ட் பேக் டு பேட்டர். ஸோ எங்கேஜ் ஆரம்பிச்ச ஜேர்னி, ஸோ பேட்டர்லையும் கண்டினியூ ஆயிருக்கு. மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் கொண்டாவி பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில் இத்தி வச்சு கொண்டாடு கூறு, நியாயம் இருந்து எதிர்த்து வதிக்கா மதிப்ப அது ஏன் பழக்கம், காலை இழுத்து உயிர நினைச்சா கேட்ட பயசா இடியா இடிக்கா என்ன நன்கு வரும் கேட்ட. அண்ட் லாஸ்ட் சாங் வந்துட்டோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து 3 மினிட்ஸில் முடியும் அப்படின்னு நினச்சேன், பட் அந்த இதனால் வந்து டோட்டலாக ஸோ ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட். அண்ட் ஒரு 20 சாங்ஸ் நீங்கள் நினைக்கலாம் இது 15-20 மினிட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு. ஒரு இதில் ஒரு குட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வருதோ வரலையோ, பட் என்றைக்கு நான் காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கணும் இது எல்லா கலெக்ஷனும் கேட்குறேன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை போட்டுன்னு வைங்களேன், 20 மினிட்ஸ்க்கு எனக்கான சாங்ஸ் வந்துடும், என்னுடைய மெமரிஸை நான் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபைனல் சாங் அண்ட் த ட்ரிபியூட் டு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃப்ரம் அன்புடன் அஷ்ரஃப். காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறலாக நதிவா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பாடல் என்னும் பேரிலே நாடு கனவுகள் ராஜபவனில் போகின்றதே, உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாடு கனவுகள் ராஜபவனில் போகின்றதே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அடையாவிழச்சே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அடையாவிழச்சே, கேளாய் பூ இந்த பாட்டும் அணையா விளக்கே. சோ இஸ் எ லெஜண்ட். இந்த சாங் வந்து எல்லா இடத்துலயும் கேட்டிருப்பீங்க. இந்த பர்டிகுலர் லைன் எவ்வளவு பேர் வந்து நம்ம கேட்கறப்ப யோசிச்சிருக்க மாட்டோம், இன்னைக்கு அவர் இல்லாம இருக்கிறப்ப நம்ம கேட்கறப்ப இட் சூட்ஸ் வெல். அதாவது அவர் இல்லைனா கூட அவருடைய பாடல்கள் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எஸ்பிபி இளையராஜா இவங்க சாங்ஸ்லாம் ஒரு அட்வான்டேஜ் இல்லை, ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் கேட்குறப்ப நம்மளுக்கு பல மெமரிஸ் வந்து திருப்பி திருப்பி வரும். யூ கேன் ரிலேட் பேக் டு ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் கஷ்டமாக இருக்கப்போ ஒரு சாங்ஸ், சந்தோஷமாக இருக்கப்ப, டிரைவ் பண்ணிட்டு இருக்கு போயிட்டு இருக்கப்ப, ஃபேமிலியோட டிரைவ் பண்ணுறப்ப, தனியாக டிரைவ் பண்ணுறப்ப, ஸோ எல்லாத்துக்குமே சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ் வந்து உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே மாற்றும். ஸோ எனிவே, ஸோ சந்தோஷமாக இருப்போம். அண்ட் எஸ்பிபியோட நல்ல நல்ல பாடல்களை கேளுங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் சொல்லி தானே ஆகணும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளை.